நான் அந்த அவங்க அபினவ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? ஆன்ட்ஸ். டெய்லியும் நம்ம எருமைகளை பார்த்துட்டு தாங்க இருக்கோம். ஆனா எருமையோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எறும்புகள் உலகம் முழுவதும் வாழுதுங்க. இதுல 10,000-லிருந்து 12,000 வகையான எறும்புகள் இருக்கு. எறும்புகளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. அது என்னன்னு தெரியுமா? எறும்புகள் தன் இடையை விட 20-50 மடங்கு அதிகமான எடையை தூக்கக்கூடியதாங்க. எறும்புகள் தனித்தனியா வாழாது, எப்பவுமே கூட்டம் கூட்டமா தான் வாழும். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கூட்டத்தை ஆங்கிலத்துல காலனின்னு சொல்லுவாங்க. அந்த எறும்பு கூட்டத்துல ராணி எறும்பு, வேலைக்கார எறும்பு, ஆண் எறும்புகள்னு 3 வகையான எறும்புகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராணி எறும்பு மட்டும்தான் அதிகாரம் உள்ள எறும்பா. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒவ்வொரு எறும்பு கூட்டத்திலையும் ஒரு காவலாளி எறும்பு இருக்குமா. அந்த காவலாளி எறும்பு கூட்டத்துக்கு வர ஒவ்வொரு எறும்பையும் முகர்ந்து பார்த்துட்டு, அந்த எறும்பானது தன் குழுவை சார்ந்ததா இல்லையான்னு உறுதி செய்த பின்னர் தான் உள்ளே அனுப்புமா. எறும்புகள் சண்டை போட்டா சாகர வரைக்கும் சண்டை போடுமா. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனிதர்கள் போலவே எறும்புகள் இறந்து போன எறும்புகளோட உடலை மண்ணுக்குள்ள புதைக்குமா. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எறும்புகள் டைனோசர் காலத்துக்கு முன்பே தோன்றிடுச்சான். சாதாரணமா எறும்புகள் 90 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழுமா. ஆனா சில ஆய்வின்படி கருப்பு பெண் எறும்புகள் 15 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழுமா. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? எறும்புகள் தனக்கு தேவையான உணவை அதுவே விவசாயம் பண்ணி சாப்பிடுமா. இந்த உலகத்துல எறும்புகளுக்கும் மனுஷங்களுக்கும் மட்டும்தான் விவசாயம் தெரியுமா. ஆனா மனுஷங்க விவசாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எறும்புகள் விவசாயத்தை செய்ய ஆரம்பிச்சிருச்சான். மனுஷங்க எப்படி குரல் வளத்தை வச்சு சத்தத்தை எழுப்புறாங்களோ அதே மாதிரி எறும்புகளும் தன் வயிற்றில் இருக்கிற ஃப்ளெக்ட்ரம்ங்கிற பகுதி அசைச்சு சத்தத்தை எழுப்புமா. எறும்புகளோட உடலமைப்பு ரொம்பவே ஆச்சரியமானதாங்க. ஏன்னா எறும்புகளுக்கு 2 வயிறு இருக்கு. ஒரு வயிற்றுல தனக்காக உணவை சேகரித்து கொள்ளும், இன்னொரு வயிற்றுல மற்ற எறும்புகளுக்காகவும் உணவை சேகரித்து கொள்ளும். எறும்புகள் அதோட தலைக்கு மேல இருக்கிற ஆண்டனா மூலமா தான் ஒளி, சுவை, வாசனை ஆகிய உணர்ச்சிகளை உணர்ந்து கொள்ளுமா. எறும்புகளை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எறும்புகளுக்கு லங்ஸே கிடையாதான். அப்புறம் எப்படி சுவாசிக்கும் தானே கேக்குறீங்க? எறும்புகளோட உடம்புல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குமா, அதன் மூலமா தான் எறும்புகள் சுவாசிக்குமா. பொதுவா எறும்புகள் எல்லாம் புற்றுகளை கட்டக்கூடியது. அதுல சில வகை எறும்புகள் 15 அடி உயரம் வரை புற்றுகளை கட்டுமா. எறும்புகள் பல்வேறு அளவுல இருக்கும். சில எறும்புகள் 3 இன்ச் அளவுல இருக்கும். சில எறும்புகள் பூத கண்ணாடி வழியா தாங்க பார்க்க முடியும். சில எறும்புகள் மட்டும்தான் நீந்துமா. அந்த எறும்புகள் நீருக்கடியில 24 மணி நேரம் வாழுமா. எறும்புகளுக்கு காதே கிடையாதுங்க. ஆனா நடக்கும்போது ஏற்படுற அதிர்வுகளை வச்சு உணர்ந்து கொள்ளும். இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்லயே சூப்பரான பார்வைத்திறன் கொண்டது எறும்புகள் தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஹனிபாட்டுங்கிற ஒரு வகையான எறும்புகள் தேனீக்களை போல தேனை சேகரிக்குமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எறும்புகளை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். கண்ணுங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.